अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह, இன்னைக்கு நான் பேச போறது வந்து ஆடையின் முக்கியத்துவம். சிம்பிளா சொல்லணும்னா ஹிஜாப் பத்தி. நான் ஹிஜாப் பத்தி வந்து பாத்தீங்கன்னா மாற்று மத சகோதரர்கள் இடையில வந்து எப்பவுமே ஒரு விமர்சனத்தை வந்து எடுத்து வைப்பாங்க. எப்பவுமே ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் எப்போதுமே வந்து இஸ்லாமியர்களுக்கும் ஒரு நாத்திகவாதியா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு மாற்று மத சகோதரர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு இடையில எப்பவுமே ஒரு விமர்சனம் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும். இதை பத்தி நிறைய பேர் ஆல்ரெடி பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஆதாரபூர்வமாக வந்து சொல்லியிருந்தாலும் ஸோ என்னுடைய சில ஒரு பேசிக்கான ரிசர்ச் இல்லைனா பேசிக்கான ஒரு அல்லாமி தந்த அறிவின் மூலமாக வந்து நான் சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஹிஜாப், அதாவது மாற்று மத சகோதரர்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அவங்க வந்து ஃபர்தா அதை தான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ இறைவன் சொல்கிற வார்த்தை வந்து ஹிஜாப் தான். ஹிஜாப்னா என்னென்னா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான், பெண்களுக்கு மட்டும்னு வந்து இறைவன் வந்து சொல்லலை. எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஆண்களுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து சில மாற்று மத சகோதரர்கள் சில முஸ்லீம்களை பார்த்துருப்பீங்க வந்துட்டு கரண்டை காலுக்கு மேலே வந்து பேண்டு போடுறதா இருக்கட்டும், அதுவும் ஒரு ஹிஜாபில் உள்ள ஒரு பங்கு ஒரு அங்கம் தான். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வந்து ஆப்போசிட்டில் வரும்போது வந்துட்டு சிறந்தாலும் நடந்து போகணும், அதுவும் ஒரு ஹிஜாபோட ஒரு அங்கம் தான். இந்த மாதிரி ஆண்களுக்கும் ஹிஜாபில் வந்து இறைவன் வந்து சில கட்டளைகள் வந்து கொடுக்குறான். ஸோ பெண்களுக்கு ஹிஜாப்னா என்ன சொல்கிறான்னா இறைவன் வந்து கை கால்கள் முகம் இதை தவிர்த்து மற்ற பகுதிகள் அனைத்தையும் வந்து மறைக்க சொல்கிறான் இறைவன். இறைவன் வந்து மற்ற பகுதிகள் அனைத்தையும் மறைக்க சொல்கிறான். அந்த மறைக்கப்படுறது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது, அதாவது வெளிப்படையாக தெரியுறமாக இருக்கக்கூடாது அந்த ஆடை. அதே மாதிரி வந்து அவங்களோட உடலமைப்பு வந்து தெரியுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் இறைவன். ஸோ இதுதான் பேசிக்காக ஹிஜாபோட டெஃபினிஷன் சொல்லணும்னா இதுதான் வந்து ஹிஜாப்னா எப்படி இருக்கணும் பெண்களுக்குன்ற ஒரு டெஃபினிஷன். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்க்குறது வந்து கருப்பு கலரு பர்தா வந்து பார்த்துருப்பீங்க, அதை வச்சுட்டு அதுதான் வந்து இஸ்லாம் வந்து சொல்லுது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த ஆடை வந்து தவறான ஆடையும் கிடையாது, அதுவும் ஹிஜாபில் உள்ள ஒரு பகுதியை அப்படியே ஃபாலோ பண்ணி வர ஆடை தான், தவறான ஆடை கிடையாது. பட் ஆனால் ஹிஜாபை வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறது தான் இதுதான் அந்த டெஃபினிஷன். ஓகேங்களா? இப்போது இந்த ஹிஜாப் இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இஸ்லாம் மட்டும் இல்லை, மற்ற மதங்கள்லேயும் வந்து இதை பற்றி ஆல்ரெடி வந்து நிறைய பகுதியில் வந்து சொல்லியிருக்கு. ஸோ மற்ற மதங்களின் அடிப்படையிலையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம் லைட்டாக. ஸோ இப்போ ஹிந்துக்கள் வந்து ஹிந்துக்கள் கடவுள்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்களோட போஸ்டர்ஸ் அவங்களோட அந்த பெண் கடவுள்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆடை அவங்களோட அந்த ஜுவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர்டாகி அவங்களோட உடலமைப்பு தெரியாத அளவுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். அவங்களோட ரிக்வேதத்தில் கூட இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்தில் எங்கே இருக்குன்னா புக் நம்பர் 8 ஹிம் நம்பர் 33 வர்ஸ் நம்பர் 19 அதில் கூட அவங்களோட ஹிஜாப் வந்து எவ்வளோ பெண்களுக்கு முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஹிந்துக்களின் மத கடவுள்கள் அவங்களோட பெண்களை வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு கவர் பண்ணி தான் ஒரு போஸ்டர்லேயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவங்க காட்டுறாங்கிறது மூலமாக தெரியுது. பெண்களுக்கு அவங்க வந்து அதாவது ஆடை வந்து ரொம்ப முக்கியமானது புனிதமானதாக ஒரு பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து கிறிஸ்தவ நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா மதர் மேரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க காட்டுற அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அவங்க வந்து எந்தளவுக்கு அவங்களோட பாடியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி, அதாவது முஸ்லீம்களோட பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அதே போன்ற ஒரு உருவம் தான் வந்து மதர் மேரிக்கு அவங்க வந்து காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பைபிளில் கொரிந்தியனில் வந்து ஒரு வசனமே இருக்குது, உமன் ஹெட் ஷுட் பி ஷேவ்ட் ஆஃப் இஃப் ஷி டஸ் நாட் கவர் ஹர் ஹெட், அதாவது அவளோட தலையை வந்து ஒரு ஸ்திரியை வந்து தன்னோட தலையை வந்து மறைக்கவில்லை என்றால் அவளது தலையை வந்து ஷேவ் பண்ணணும் அப்படி சொல்லுது இஸ்லாம். இந்த மாதிரி எங்கேயும் சொல்ல, இஸ்லாம் வந்து அறிவுறுத்துது பெண்களுக்கு வந்து ஹிஜாப் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அறிவுறுத்துது. ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தில் வந்து ஹிஜாப் வந்து அதை விட அதிகமாக வந்து வலியுறுத்துற மாதிரி தான் ரியாலிட்டியில் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ மத நம்பிக்கைகள் எல்லா மத நம்பிக்கைகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஹிஜாபை வந்து வலியுறுத்த தான் செய்யுது. ஆனால் வந்து அதை மற்ற மத சகோதரர்கள் அவர்கள் பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மட்டும்தான் இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது ஒன்று. இப்போ வந்துட்டு ஏன் இறைவன் வந்து ஹிஜாபை வந்து பெண்களுக்கு வந்து கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம். எதற்காக எப்படின்னா முதலாவது ஒரு காரணம் நம்ம சொல்வது வந்து பாலியல் குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக வந்து அதிகமாக இருக்கிறது குறைப்பதற்கு ஒரு காரணியாக இது வந்து இருக்கும்னு சொல்லுவோம். நம்ம இது மட்டும்தான் காரணம்னு சொல்ல மாட்டோம், இது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து மாற்று மத சகோதரர்கள் வந்து நிறைய கேள்விகள் வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ வந்துட்டு முதலாவது காரணம் பாலியல் குற்றங்களுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து சட்டங்கள் வந்து நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இல்லை யூஎஸ் இந்த மாதிரி அதிகமான பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்கிற நாடுகள்லாம் எடுத்து பாருங்களேன், அங்கெல்லாம் வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவோ ஒரு ஸ்ட்ரிஞ்சென்ட்டான லாஸ் வந்து இருக்காது கண்டிப்பாக.
பெண்கள் பாதுகாப்புக்கு. ஆனால் முஸ்லீமோட இஸ்லாமோட ஷரியா லா எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமிய நாடுகளில் வந்து ஷரியா லா தான் இருக்குது. ஸோ ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டால்னா அந்த ஆணை வந்துட்டு மரண தண்டனை தான் கொடுக்குறோம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு, முதல் பாதுகாப்பு வந்து ஒரு பாலியல் குற்றத்துக்கான எதிரான ஒரு ஒரு தண்டனையாக இருக்கிறது ஷரியா லா தான். அது ஒரு அந்த மாதிரி லாஸ் நல்லா இருந்தாலே நமக்கு பிரச்சனை இருக்காது. இரண்டாவது வந்துட்டு முக்கியமாக சொல்ல வேணும்னா போனோகிராஃபி அண்ட் சினிமாஸ், இது வந்து முக்கியமான காரணம். ஏன்னா போனோகிராஃபி அண்ட் சினிமாஸை பார்த்து ட்ரிகர் ஆகி எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு ஆணால். ஸோ இது ஒரு காரணம். இந்த வரிசையில் அதுக்கப்புறம் கல்வி, கல்வி வந்து ரொம்ப முக்கியம். கல்வி இருந்தாலுமே நம்ம பார்த்துருக்கோம், டெய்லி பேஸில் நியூஸில் படிக்கிறோம், ஒரு ஐடி ஒர்க் பண்ணுறவன் வந்து ஒரு குழந்தை சின்ன குழந்தைய கூட ரேப் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம். ஸோ கல்வி இருந்துமே இருந்தாலும் கல்வியின் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். ஸோ அது கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த வரிசையில் தான் கடைசியாக சொல்லப்படுற, கடைசியாக இல்லை ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது வந்து ஆடை. ஸோ பெண்கள் வந்து ஹிஜாபை வந்து பேணி பாதுகாத்துட்டால் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று தான் சொல்லப்படுது. அது முழுமையாக பாதுகாக்கும் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு பாதுகாப்பான காரணியாக இருக்கும். இறைவனை வந்து அந்த வழிமுறை நமக்கு சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம அதை வந்து பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இத்தனை காரணங்களில் ஒரு காரணமாக தான் நம்ம ஹிஜாபை சொல்கிறோம். இதை நம்ம வந்து ஒரு தெளிவாக சொல்லணும், ஏன்னா நம்ம அது மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் பாதுகாக்கிறதுக்கு பெண்களுக்குன்னு நம்ம சொல்லணும். இதை வெளிப்படையாக நம்ம வந்து சொல்லணும். அடுத்தது வந்துட்டு சிலவங்க வந்து சில மாற்றுமா சகோதரர்கள் வந்து கேட்பாங்க, சரி ஹிஜாப் பேணாலும் கூட தான் வந்து ஒரு சின்ன குழந்தைங்களை கூட தான் வந்து இந்த காலத்தில் பண்ணுறாங்கன்ட்டு. அவங்க வந்து பேசிக்காக ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி போனோகிராஃபி சினிமாஸு இதெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து ஆடை சரியாக அணியலைன்னா அந்த பெண்ணை தான் பாதிக்கும்னு கிடையாது. அதன் மூலமாக ட்ரிகர் ஆகி அந்த அந்த இச்சையே ஒரு ஆண் வந்து வேற ஒரு வீக்கான ஒரு குழந்தைக்கிட்டேயோ இன்னொரு பெண்கிட்டயோ காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் வந்து ஆடை வந்து சரியானும் சொல்கிறது அவர்களுக்காக மட்டுமல்ல அந்த சமுதாயத்துக்காகவும் தான், மற்ற ஒரு பெண் அவர் மூலமாக பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தான் சேர்த்து சொல்கிறது தான் அந்த ஹிஜாபை பேணணுங்கிற ஒரு ஒரு பேசிக்கான ஒரு வாதம். இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சிலர் வந்து இதெல்லாம் சொன்னாலும் கூட சில மாற்று மத சகோதரர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, வந்துட்டு ஏதாவது விசதண்டவாதம் பண்ண தான் செய்வாங்க. ஸோ நாம் அவங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான், என்ன கேட்கலான்னா, உங்கள் வீடு இருக்குது, ஒரு ப்ரீசியஸான கிஃப்ட்டு நிறைய ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம், அந்த வீட்டை ஏன் நீங்கள் லாக் பண்ணிட்டு போகிறீங்க? அந்த வீடை வந்து நீங்கள் லாக் பண்ணி போகிறீங்கன்னா எதனால்? அந்த வீடு வந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு திருடன் இந்த சொசைட்டியில் வந்து கெட்டவர்கள் இருக்க தான் செய்வாங்க, நல்லவங்க இருக்க மாதிரி கெட்டவர்கள் இருக்க செய்வாங்க, அவங்க குறைந்தபட்சத்தில் 1% 2% இருக்க தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி கெட்டவர்களிடம் பாதுகாக்கத்தான் நம்ம வீட்டை வந்து லாக் பண்ணிட்டு போகிறோம். நம்ம வந்து திறந்து வச்சுட்டு யார் வேணால் வந்துட்டு போட்டோன்னு மைக்கிறது இல்லை. அதே போன்று தான் இஸ்லாம் வந்து பெண்களை வந்துட்டு ரொம்பவும் ஒரு ப்ரீஷியஸான ஒரு கிஃப்டாக வந்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு கொடுத்துருக்கான், அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால் வந்து ஹிஜாப் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக சொல்லி வாய்ப்பளிக்கும் தசாக்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.